நடப்பு கல்வியாண்டுக்கான புதிய பாடங்கள் கல்வி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு. பள்ளி மாணவர்களுக்கான விலையில்லா பாட புத்தகங்களும் இன்று முதல் வழங்கல். தென்மேற்கு பருவமழை காரணமாக கர்நாடகாவில் வேகமாக நிரம்பி வரும் அணைகள். தமிழகத்துக்கு அதிக அளவு தண்ணீர் கிடைக்க வாய்ப்பு. பவானிசாகர் அணை பகுதியில் முகாமிட்டுள்ள காட்டு யானைகள். யானை நடமாட்டத்தால் இரவு நேர பணியில் உள்ள ஊழியர்கள் அச்சம். இரண்டு நாட்களில் 35 காசுகள் குறைந்த முட்டை விலை. விலை மேலும் குறைய வாய்ப்புள்ளதாக தகவல். கால்நடைகளுக்கு காப்பீடு செய்து கொள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகள் வலியுறுத்தல். பொது பிரிவு பயனாளிகளுக்கு பிரீமியம் தொகையில் 50% விலக்கு உள்ளதாகவும் தகவல். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அடுத்த 10 நாட்களுக்கு தினமும் 3 மணி நேரம் மின் நிறுத்தம். பராமரிப்பு பணிகளுக்காக மின் நிறுத்தம் செய்யப்படுவதாக தகவல். நடப்பு கல்வியாண்டுக்கான புதிய பாடங்கள் கல்வி தொலைக்காட்சியில் இன்று முதல் ஒலிபரப்பப்படுகிறது. தமிழகத்தில் 27 மாவட்டங்களில் கடந்த 14ஆம் தேதி முதலே அரசு பள்ளிகளில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வரும் நிலையில் நடப்பு கல்வியாண்டுக்கான வகுப்புகள் கல்வி தொலைக்காட்சியில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் பள்ளி மாணவர்களுக்கான விலையில்லா பாட புத்தகங்களும் இன்று முதல் வழங்கப்படுகிறது. தென்மேற்கு பருவமழை தீவிரமாகியுள்ளதால் கர்நாடக மாவட்டத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் கடந்த சில தினங்களாக பலத்த மழை பெய்து வருகிறது. தட்சிணா, கன்னட, உடுப்பி, உத்தர கன்னட மாவட்டங்களுக்கு வானிலை மையம் அடுத்த 48 மணி நேரத்திற்கு ரெட் அலர்ட் விடுத்துள்ளது. இதேபோல் சிக்மங்களூர், ஹாசன், கொடுகு, ஷிமோகா மாவட்டங்களுக்கு வானிலை மையம் அடுத்த 48 மணி நேரத்திற்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுத்துள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக கர்நாடகாவில் உள்ள கிருஷ்ணராஜசாகர் அணை, கபினி அணை உள்ளிட்ட அணைகள் வேகமாக நிரம்பி வருவதால் காவிரி ஆற்றில் கர்நாடக அணைகளில் இருந்து தண்ணீர் திறப்பு ஓரிரு நாட்களில் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. பவானிசாகர் அணை நீர்த்தேக்கப் பகுதியை ஒட்டி அடர்ந்த வனப்பகுதி அமைந்துள்ளது. இந்த வனப்பகுதியில் ஏராளமான காட்டு யானைகள் வசிக்கின்றன. யானைகள் தண்ணீர் தேடி அவ்வப்போது பவானிசாகர் அணை நீர்த்தேக்கத்திற்கு கூட்டம் கூட்டமாக வருவது வழக்கம். இந்த நிலையில் தற்போது பவானிசாகர் அணையின் கரையோரத்தில் உள்ள தார் சாலைகளில் காட்டு யானைகள் மாலை நேரங்களில் ஜாலியாக வாக்கிங் செல்கின்றன. மாலை நேரத்தில் பவானிசாகர் அணை பகுதிக்கு வரும் காட்டு யானைகள் இரவு முழுவதும் அணையின் மேல் பகுதியில் உள்ள தார் சாலையில் சுற்றித் திரிவதால் இரவு பணியில் உள்ள பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மிகுந்த அச்சமடைந்துள்ளனர். தற்போது பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் இரவு நேரத்தில் அணை நீர்மட்டத்தை கண்காணிப்பதற்காக அணையின் மேல் பகுதியில் பணியில் உள்ள பொதுப்பணித்துறை ஊழியர்கள் காட்டு யானைகள் நடமாட்டத்தால் அச்சமடைந்துள்ளதோடு அணையின் மேல் பகுதிக்கு வரும் காட்டு யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்கு வனத்துறையினர் விரட்டியடிக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 5 ரூபாயிலிருந்து 15 காசுகள் குறைந்து 4.85 ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 17ஆம் தேதி 20 காசுகள் குறைக்கப்பட்ட நிலையில் இன்றும் 15 காசுகள் குறைக்கப்பட்டுள்ளது. முட்டை சில்லறை விற்பனை சரிவடைந்த நிலையில் அதிக அளவு முட்டைகள் தேக்கம் ஏற்பட்டதால் விற்பனையை அதிகரிக்கும் நோக்கில் விலை குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து பொது முடக்கம் அமலில் உள்ளதால் இவ்விலை மேலும் குறையவே வாய்ப்பு உள்ளதாகவும் நாமக்கல் மண்டல கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையம்பட்டி ஒருங்கிணைந்த தாலுகாவில் கால்நடைகளுக்கு காப்பீடு செய்து கொள்ளுமாறு கால்நடை மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். விவசாயிகள் அந்தந்த பகுதி கால்நடை மருத்துவர்களிடம் விவரம் கேட்டு காப்பீடு தொகை செலுத்தி பயனடையலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 10 நாட்களுக்கு தினமும் 3 மணி நேரம் மின்னிறுத்தம் செய்யப்பட உள்ளது.
பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள உள்ளதால் இன்று முதல் 10 நாட்களுக்கு தினமும் 3 மணி நேரம் மின்னிறுத்தம் செய்யப்படும் என கிருஷ்ணகிரி மின் பகிர்மான வட்ட மேற்பார்வை பொறியாளர் தெரிவித்துள்ளார். இன்று முதல் 28ஆம் தேதி வரை தினமும் 3 மணி நேரம் மட்டும் மின்னிறுத்தம் செய்து பணிகளை மேற்கொள்ள உள்ளதால் பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி பாகலூர், கெம்பட்டி, ஜூஜுவாடி, சூலகிரி, உத்தனப்பள்ளி, சிப்காட் ஃபேஸ் 2, நாரிகானபுரம், தேன்கனிக்கோட்டை, ராயக்கோட்டை, ஊத்தங்கரை, போச்சம்பள்ளி, குருபரப்பள்ளி, கிருஷ்ணகிரி, பர்கூர், தளி, கெலமங்கலம், ஓசூர், மின்நகர், பேரிகை, அஞ்சட்டி, மத்திகிரி, கல்லாவி, மத்தூர் ஆகிய 23 துணை மின்நிலையங்கள் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் காலை 9 மணி முதல் 12 மணி வரையில் 3 மணி நேரம் மின்னிறுத்தம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபாயை கடந்து விற்பனையாவதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் இன்று 98.24 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஏற்கனவே கொடைக்கானல் போன்ற மலைப்பகுதிகளில் பெட்ரோல் 100 ரூபாயை கடந்து விற்பனையாகி வரும் நிலையில் ராமநாதபுரத்தில் பெட்ரோல் விலை 100 ரூபாய் 1 பைசாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் பெட்ரோல் விலையை மத்திய மாநில அரசுகள் குறைக்க வேண்டுமென வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வெள்ளைக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த சண்முகவேல் என்பவரது மனைவி பொன்மணி. 70 வயதான இவர் கரும்பூஞ்சை நோயுடன் அருப்புக்கோட்டை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். தொடர்ந்து இவர் மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார். அங்கு சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய அவர் திடீரென உயிரிழந்தார். கருப்பு பூஞ்சை நோய் பாதிக்கப்பட்டு சிகிச்சை முடிந்து நலமுடன் வீடு திரும்பியவர் மறுநாளே திடீரென இறந்தது அப்பகுதியினரிடையே மிகுந்த சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை சித்தர்காட்டில் உழவர் பேரியக்க குழுவினர் முற்றிலும் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இயந்திர நடவுக்கு தேவையான நாற்றுகளை சேற்றை பயன்படுத்தாமல் தேங்காய்நார், கழிவு உரம், மரத்தூள் உள்ளிட்ட உரங்களை பயன்படுத்தி ட்ரெயில் நெல் விதையை பரப்புவது, அவற்றை வயலில் அடுக்கி வைப்பது, ரெயின்கன் முறையில் காலை மாலை இருவேளையும் தண்ணீர் தெளிப்பது, நாற்றுகளை எந்திர உழவிற்கேற்றவாறு தயார் செய்வது, 21 நாட்களில் நாற்றின் வேர்பகுதி சேதமாகாமல் சேரும் சகதியும் இல்லாமல் அப்படியே எடுத்து சுருட்டி நடவுக்கு அனுப்புகின்றனர். இந்த புதிய முறை விவசாயிகளிடத்தில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. சென்னை ஆவடியில் பாதுகாப்புத்துறைக்கு சொந்தமான தொழிற்சாலைகளை தனியார் மயமாக்கும் திட்டத்தை கண்டித்து பிரதமர் நரேந்திர மோடியின் உருவ பொம்மையை எரித்து தொழிலாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாடு முழுவதும் உள்ள 41 பாதுகாப்புத்துறை தொழிற்சாலைகளை 7 கார்ப்பரேஷன்களாக மாற்றும் முடிவை கண்டித்து மற்ற தொழிலாளர்கள் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக சென்னை ஆவடியில் உள்ள ஓசிஎஃப் அனைத்து சங்கங்கள் மற்றும் அசோசியேஷன்களின் கூட்டு போராட்டக் குழுவினர் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய மோடி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். போராட்டத்தின் போது மோடியின் உருவ பொம்மையை தீயிட்டு எரித்ததை அடுத்து காவல்துறையினர் துரிதமாக செயல்பட்டு தீயை அணைத்தனர். மாவட்டமா அது நான் படிக்கும் போது 16 இருந்தது, இப்போ வந்து மொத்தம் 33 இருந்து 36 வரையும் இருக்கும் நினைக்கிறேன். அவ்வளோதான் முடிச்சு சொல்லுது. மொத்தம் 36 சந்தேகம். ஃபர்ஸ்ட்டு 32 இருந்துச்சு, இப்போ
அஞ்சு மாவட்டம் பிரிச்சாங்க, மொத்தம் 37 மாவட்டம். ராணிப்பேட்டை மாவட்டம் தணிக்கைப்போலூர் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவரின் மகளான 14 வயது சிறுமிக்கும் பணப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த 40 வயது மதிக்கத்தக்க ஆணுக்கும் திருமணம் செய்வதற்காக பேச்சுவார்த்தை நடந்துள்ளது. இதனையடுத்து சிறுமி குழந்தைகள் நல காப்பகத்தில் புகார் கொடுத்ததன் பேரில் அவருக்கு திருமணம் நிறுத்தி வைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்த பொம்மிடி பேரூராட்சி பகுதியில் ஜவுளி கடைகள், ஃபேன்சி ஸ்டோர் உள்ளிட்ட அனைத்து கடைகளும் திறக்கப்பட்டு வியாபாரம் செய்து வருவதாகவும் மேலும் அனுமதி இல்லாமல் வாரச்சந்தை பொம்மிடி நகர பகுதியில் நடத்தப்பட்டுள்ளது. மேலும் பெருந்திரளான மக்கள் சமூக இடைவெளியின்றி முகக்கவசம் அணியாமலும் கொரோனா நோய் தொற்று பரவும் வகையில் கூடியதால் சமூக ஆர்வலர்கள் அச்சமடைந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் புகைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் சீனிவாசன் ஊரடங்கு காரணமாக மது அருந்தாமல் இருந்த அவர் தளர்வுகள் அமலுக்கு வந்ததையடுத்து மது வாங்கி குடித்துள்ளார். இதனால் கோபமடைந்த இவரது மகன் குபேந்திரன் பொது இடத்தில் வைத்து சீனிவாசனை அடித்துள்ளார். அவமானம் தாங்காமல் தந்தை சீனிவாசன் மதுவில் விஷம் கலந்து அருந்தி தற்கொலை செய்து கொண்டார். இதனால் குபேந்திரனும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். போலீசுக்கு தகவல் தெரிவித்தால் விபரீதமாகிவிடும் என எண்ணிய உறவினர்கள் அவசர அவசரமாக குபேந்திரன் உடலை தீயிட்டு எரித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட 36 ஊராட்சிகளிலும் முழுமையாக தாமிரபரணி குடிநீர் திட்டம் செயல்படுத்துவது குறித்து எம்எல்ஏ மற்றும் ஊராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அனைத்து ஊராட்சிகளிலும் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கைக்கு தேவையான குடிநீர் விநியோகம் செய்வது குறித்தும் புதியதாக இந்த வசதி ஏற்படுத்த வேண்டிய பகுதிகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. சென்னையில் வசித்து வருபவர் ராமலிங்கம் இவரது சொந்த ஊரான அரியலூர் மாவட்டம் வெற்றியூர் கிராமத்தில் புதிதாக வீடு கட்டி வருகிறார். இதனை காண தனது குடும்பத்தினருடன் வெற்றியூருக்கு காரில் சென்றுள்ளார். அப்போது சாத்தமங்கலம் சர்க்கரை ஆலை அருகே சாலை ஓரத்தில் இருந்த மரத்தில் மீது கார் மோதியது. இதில் ராமலிங்கம் மற்றும் அவரது மகள் நாகவள்ளி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். ராமமூர்த்தியின் பெரிய மகள் நாகலட்சுமியும் 9 மாத குழந்தை ரித்திகாவும் அரியலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். காரை ஓட்டி வந்த ஓட்டுநர், ராமமூர்த்தியின் மனைவி மற்றும் 2 பேரக்குழந்தைகள் ஆகிய 4 பேரும் அரியலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து கீழப்பள்ளூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காவிரி ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டதை அடுத்து தஞ்சை மாவட்டம் திருவையாறு பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் அறம் வளர்க்கும் காவிரி கோட்டத்து அறக்கட்டளை இணைந்து திருவையாற்றில் 10 மேற்பட்ட படித்துறைகளில் குவிந்திருந்த சுமார் 7 டன்னுக்கும் மேலாக பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றி தூய்மை செய்தனர். தொடர்ந்து பாரம்பரிய முறைப்படி நெற்கதிர்கள் மலர்கள் தூவி வேத பாராயணம் முழங்க மங்கள இசையுடன் காவிரி நதிக்கு ஆரத்தி பூஜை செய்யப்பட்டன. உலக மக்கள் நலனுக்காக செய்யப்பட்ட இந்த பூஜையில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். சிவகாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பட்டாசு, தீப்பெட்டி மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் என பல்வேறு தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் தங்களை நலவாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்வதற்காக இ சேவை மையத்தில் பதிவு செய்துள்ளனர். இதில் தங்களுடைய ஜாதி சான்றிதழ் இணைக்காத காரணத்தினால் பதிவு செய்த அனைத்து நலவாரிய தொழிலாளர்களுக்கும் சிவகாசி கிராம நிர்வாக அலுவலர் இந்த படிவம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று மறுப்பு அனுப்பியுள்ளார். இதனால் தாங்கள் மீண்டும் இந்த உறுப்பினர் சேர்க்கையில் சேர்க்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சிவகாசி கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் அருகே 2 பேருக்கு நடுவே ஏற்பட்ட பிரச்சனையால் பெரிதும் பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் கிராமத்தில் வாழ முடியவில்லை எனவும் தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் எனவும் ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். பாண்டியூர் கிராமத்தைச் சேர்ந்த சாமிதுரை, முத்துராமலிங்கம் ஆகிய இருவரும் உள்ளாட்சி தேர்தலில் ஊராட்சி மன்ற தலைவருக்கு போட்டியிட்டதில் முன்பகை இருந்துள்ளது. இதனால் இவர்களை சார்ந்தவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வது, வீடுகளுக்கு தீ வைத்து எரிப்பது ஆகிய செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர்.
இதனால் அந்த பகுதியில் எப்போதும் உயிர் பயத்தோடு இருப்பதாக கூறும் கிராம மக்கள் ஆட்சியரிடம் பாதுகாப்பு கோரி மனு அளித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒருவார காலமாக பிச்சை எடுப்பது போல நடித்து வீட்டிற்குள் நுழைந்து யாரும் இல்லை என்றால் பொருட்கள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்துச் செல்லும் நபர் குறித்து காவல்துறையினருக்கு பல புகார்கள் வந்துள்ளன. பிச்சை கேட்பது போல் நடித்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு வரும் நபரை உடனடியாக கைது செய்யக்கோரி பொதுமக்கள் காவல்துறைக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை தாம்பரம் அடுத்த சாமியார் தோட்டத்தில் வசிப்பவர் சமரபுரி. இவரது மனைவி தீபா கொரோனா நிவாரணமாக அரசு கொடுத்த 2000 ரூபாயை பல சரக்கு வாங்க கணவரிடம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. கணவன் நிவாரண பணத்தை குடித்து தீர்த்த நிலையில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதில் மனைவி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக புகார் எழுந்துள்ளது. இந்த நிலையில் இருவருக்கும் திருமணமாகி 4 வருடங்களே ஆகியுள்ளதால் கோட்டாட்சியர் விசாரணைக்கு தாம்பரம் போலீசார் பரிந்துரை செய்துள்ளனர். இப்போ நீட் தேர்வு எடுத்துக்கிட்டாலே எல்லாத்துக்கும் தெரியும், நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இப்போது லாக்டவுன் வந்ததுனால எல்லாத்துக்குமே பாதிப்படைஞ்சு தான் வந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு நினச்சா அது ஒரு பெரிய பாதிப்பு தான். ஏன் அப்படின்னா நீட் தேர்வு கரெக்டான ப்ரொசீஜரில் போயிட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணுவோம், அதே மாதிரி படிப்போம். இப்போ லாக்டவுன் வந்ததுனால ரொம்ப பாதிப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க, அதில் படிப்பாங்களா இல்லையான்றது நம்ம 100% சொல்ல முடியாது. இப்போ வணக்கமே எடுத்துக்கிட்டிங்கன்னா நீட் தேர்வு அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் வந்து எதிர்த்து தான் வந்தாங்க, ஏன்னா இது வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் வந்து எந்த ஸ்கூலுமே வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகலை, அதை தாண்டி வந்து பசங்க வந்து படிக்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு அமையலை. அதையும் தாண்டி நீட் தேர்விற்காக நிறைய பேர் வந்து கோச்சிங்லாம் போயிட்டு இருந்தாங்க, அந்த கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த டைமில் இந்த குவாரண்டைன் டைமில் எங்கேயுமே செயல்படலை. அதனால் வந்து இப்போ நீட் தேர்வு அப்படின்றது வந்து மாணவர்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பாதிப்பாக தான் இருந்துகிட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில். இப்போ நீட்டும் எங்களுக்கு இல்லைன்ற மாதிரினா ஆன்லைன் கிளாஸ் நிறைய பேத்துக்கு லைவ் கிளாஸாக நடந்துச்சு, நிறைய பேத்துக்கு வாட்ஸ்அப் மூலமாக நடந்துச்சு, சில பேத்துக்கு நெட் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் இருந்தனால நிறைய பேர் கிளாஸஸ் ரெகுலராக அட்டன் பண்ண முடியாமலையும் இருந்துச்சு. இப்போ நீட் எக்ஸாமும் கேன்சல்னா மெடிக்கல் லைன்குள்ளே போகணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு மெடிக்கல் பற்றின பேசிக் எந்த இதுவுமே தெரியாமல் உள்ளே போக வேண்டிய சிச்சுவேஷனாக இருக்கும். இப்போ நீட் எக்ஸாம் இருக்குதுன்னு சொன்னால் அவங்க நீட்டுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க, பழைய புக்ஸ்லாம் எடுத்து பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கும். இப்போ இன்கேஸ் அது இல்லைனாங்கன்னா அவங்களால மெடிக்கல் லைனுக்கு போகிறதுக்கான பேசிக் நாலேஜ் இல்லாமல் இருக்கும். நீட் ஜேஇ எக்ஸாம் வந்துட்டு நமக்கு சாதகமாக பாதகமாக அப்படின்னா கண்டிப்பாக அது வந்துட்டு ஒரு பாதகம் தான் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா இந்தியா முழுக்க ஒரே எக்ஸாம் அப்படின்றப்ப வந்துட்டு கண்டிப்பாக அதில் ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி சிலபஸ் அந்த மாதிரி எல்லா சிலபஸும் இருக்கிறவங்களுக்கும் அது கண்டிப்பாக சிபிஎஸ்சி சிலபஸ் படித்தவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம் மேபி. ஆனால் நாங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஸ்டேட் போர்டு தான் படிக்க முடியும், ஸோ அது எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாதகமாக தான் இருக்கும். நார்மல் ஸ்கூல்ஸில் படிச்சுட்ருக்கவங்க எங்களுக்கு டாக்டர் ஆகணுன்ற பெரிய கனவு ஒன்று இருக்குது, ஆனால் அந்த கனவுக்கு தடையாக நீட் எக்ஸாம்ன்ற ஒன்று இருக்குது. நீட் எக்ஸாமுக்கு வந்து போதுமான கோச்சிங் சென்டர்ஸ் இங்கே ஊட்டியில் கிடையாது, அதுக்கு ஃபீஸ் கட்டி படிக்கிற அளவுக்கு எங்கிட்ட வசதியும் கிடையாது. நாங்கள் ஸ்கூல்ஸில் வந்து நல்லா மார்க் எடுத்து நல்லா படிக்கிறவங்க தான், பட் நாங்கள் டாக்டர் ஆகணுன்ற கனவுக்கு வந்து நீட் எக்ஸாம் ஒரு தடையாக இருக்குது, ஸோ அதை கேன்சல் பண்ணால் நல்லாயிருக்கும். வேலூர் திருவண்ணாமலை மாவட்ட எல்லையில் அமைந்துள்ள அமிர்தி சிறுமிருக காட்சி சாலையில் உள்ள விலங்குகளை கால்நடைத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். அதன் தொடர்ச்சியாக அமிர்தி சிறுமிருக காட்சி சாலையில் பணியாற்றும் 35 பேருக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டது. திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மாவட்ட காவல்துறை சார்பாக ஒரு நிமிடத்திற்கு 5 லிட்டர் ஆக்சிஜனை செறிவூட்டக்கூடிய திறன் கொண்ட 10 ஆக்சிஜன் சிலிண்டர்களை திருப்பூர் மாவட்ட காவல்துறை சார்பாக அரசு தலைமை மருத்துவமனைக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. மாவட்ட காவல்துறை சார்பாக வழங்கப்பட்ட ஆக்சிஜன் சிலிண்டர்களை செய்தித்துறை அமைச்சர் மு பே சாமிநாதன் மூலமாக மாவட்ட நிர்வாகத்திற்கு வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட 1400 பழங்குடி கிராம மக்களுக்கு இந்திய தொழில் கூட்டமைப்பு அறக்கட்டளை சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்த நிவாரணப் பொருட்களை பொன்னேரி வட்டாட்சியர் மணிகண்டன் பழங்குடி மக்களுக்கு சமூக இடைவெளியுடன் வழங்கினார்.
கடலூரிலிருந்து விழுப்புரம் மாவட்டம் மடப்பட்டு வரை 37 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை விரிவாக்கப் பணிகள் 231 கோடி ரூபாய் செலவில் தற்போது நடைபெற்று வருகிறது. இதற்காக கடலூரிலிருந்து மடப்பட்டு வரை சாலை ஓரங்களில் 100 ஆண்டுகள் பழமையான பல்வேறு விதமான மரங்கள் வெட்டி அகற்றப்படுகிறது. இது சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியராக புதிதாக பொறுப்பேற்ற காயத்ரி கிருஷ்ணன் திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின்போது நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்தும் அவர்களுக்கு செய்து கொடுக்கப்பட்டுள்ள மருத்துவ வசதிகள் குறித்தும் அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். திருமயம் ஊராட்சிக்குட்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பு சார்பில் தமிழக முதல்வரின் பொது நிவாரண நிதிக்காக 2 லட்சத்திற்கான காசோலை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியிடம் வழங்கப்பட்டது. ராமநாதபுரத்தில் புதிய மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்ற டாக்டர் சந்திரகலா ராமநாதபுரம் நகரில் உள்ள நியாயவிலைக் கடைகளுக்கு நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டார். அங்கு பொதுமக்களுக்கு வழங்கப்படும் அத்தியாவசிய பொருட்களின் இருப்பு சரியாக உள்ளதா என்றும் பொதுமக்களுக்கு கொரோனா நிவாரண நிதி 2வது தவணையாக வழங்கப்படும் 2000 ரூபாய் மற்றும் 14 வகை மளிகைப் பொருட்கள் வழங்கப்படுகிறதா என்றும் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ஜூஜுவாடியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது கர்நாடக மாநிலத்திலிருந்து வந்த மினி சரக்கு வாகனத்தை சோதனை செய்ததில் சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 15 பெட்டி குட்கா இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அந்த வாகனத்துடன் அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் இது தொடர்பாக வாகன ஓட்டுநர் சுனில்குமார் மற்றும் வினோத் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை பல்லாவரம் அடுத்த திருநீர்மலை மலை அடிவாரத்திற்கு அருகில் சிலர் சாராயம் காய்ச்சுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் அங்கிருந்த 100 லிட்டர் சாராய ஊரலை அழித்ததுடன் அப்பகுதியைச் சேர்ந்த ஜெயசீலன், விக்ரம், ஜீவகன் என 3 பேரை கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த துத்திப்பட்டு பகுதியில் கடந்த 15ஆம் தேதி தோல் தொழிற்சாலை கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் போது விஷவாயு தாக்கி ரமேஷ் என்ற தொழிலாளி உயிரிழந்தார். மேலும் ரத்தினம் மற்றும் பிரசாத் ஆகிய தொழிலாளி படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் தொழிற்சாலையில் தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் தலைவர் வெங்கடேசன் மற்றும் குழுவினர் அந்த தோல் தொழிற்சாலையில் ஆய்வு மேற்கொண்டனர். ஊரடங்கால் இந்த ஆண்டு சீசன் முடியும் தருவாயில் கூட நுங்கு விற்பனை மந்தமாக உள்ளது என்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் அத்தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் வேதனையோடு தெரிவிக்கின்றனர். தூத்துக்குடி தாளமுத்து நகர் பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் பொன்பாண்டி என்பவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தாளமுத்து நகர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் மகாராஜன் மீது புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் தொழில் ரீதியாக தனக்கு பல நெருக்கடிகளை கொடுத்த மகாராஜன் தன்னை கொல்ல கூலிப்படையின் உதவியை நாடியுள்ளார் என தெரிவித்திருக்கிறார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள வரலாற்று சிறப்பு மிக்க பூம்புகார் சுற்றுலா தலத்தில் 2.57 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகளை மாவட்ட ஆட்சியர் லலிதா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பூந்தமல்லியில் பணியில் இருப்பதை மறந்துவிட்டு சீருடையில் தர்பூசணியை எடுப்பதில் ஆர்வம் காட்டிய போலீஸ்காரரின் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சென்னை செங்குன்றம் பகுதியில் பிறந்தநாள் விழாவின் போது பட்டாக்கத்தியால் கேக் வெட்டி கொண்டாடி அதனை முகநூலில் பதிவிட்ட 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் 30 ஆண்டு காலமாக பணியாற்றி வந்த தலைமை செவிலியர் முஷ்தரி பேகம் கொரோனா வைரஸ் நோய் தொற்று காரணமாக சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சென்னை மாதவரம் பால்பண்ணை பகுதியில் வழிப்பறியில் ஈடுபட்ட தம்பா என்பவரை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். விசாரணையில் இவர் டிக்டாக் செயலியில் பட்டாக்கத்தியுடன் வசனம் பேசியதும் இவர் மீது ஏற்கனவே 3 திருட்டு வழக்குகள் உள்ளது விசாரணையில் தெரியவந்துள்ளது.
புதுக்கோட்டை மாவட்டத்தில் இரண்டாம் கட்ட கொரோனா பாதிப்பு தீவிரமடைந்த நிலையில் தற்போது பாதிப்பின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. இந்நிலையில் தொடர்ந்து ஊரடங்கு உத்தரவை மீறி சாலைகளில் சுற்றித் திரியும் நபர்களை பிடித்து நகராட்சி பணியாளர்கள் மற்றும் சுகாதாரத்துறையினர் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனா்.